ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த உச்சராயன்கட்டை தடுப்பானையை சுற்றுலா தலமாக அறிவிக்க கர்நாடக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் சரியான போதிய மழை இல்லாத போதிலும் கபினி அணையிலிருந்து தடுப்பணைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணை நிரம்பி அருவி போல காட்சியளிக்கிறது. இதையடுத்து அப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பனைமரம் ஏறும் விவசாயி மின்னல் தாக்கி பரிதாபமாக பலியானார். இங்குள்ள மாங்காபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தரராஜ். இவர் கடந்த 15 வருடங்களாக பனைமரத்தில் ஏறி பதநீர் இறக்கும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் சம்பவத்தன்று வீடு திரும்பாததால் உறவினர்கள் சென்று பார்த்தபோது மின்னல் தாக்கி பலியானது தெரியவந்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறை மீனவர்கள் மீன்வளம் வேண்டியும் பாதுகாப்பாக மீன்பிடி தொழில் நடத்தவும் மாலை அணிந்து 48 நாள் விரதம் இருந்து சேர்வராயன் கோயிலில் வழிபாடு செய்தனர். ஆறுகாட்டுத்துறையிலிருந்து கோடியக்கரைக்கு 10 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று நேர்த்தி கடனை செலுத்தினர். சேர்வராயன் சுவாமிக்கு நெய், பால், இளநீர் போன்றவற்றில் அபிஷேகம் செய்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி செல்ல முயன்றபோது போலீசார் அவர்களை துரத்தி பிடித்து கைது செய்தனர். மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிலையில் அங்கு சாலையில் நின்றிருந்தவர்கள் மீது மோதிவிட்டு தப்பி செல்ல முயன்ற 3 பேரை கைது செய்த நல்லிப்பாளையம் போலீசார் தப்பியோடிய 2 பேரை தேடி வருகின்றனர். நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதால் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோபாலகிருஷ்ணன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் வாங்கிக் கொண்டு சென்று கொண்டிருந்தார். மற்றொரு வாகனத்தில் சுரேஷ் என்பவர் இரு பெண்களுடன் சென்று கொண்டிருந்த போது இரு வாகனங்களும் நேருக்கு நேர் மோதியது. இதில் கோபாலகிருஷ்ணன் வைத்திருந்த பெட்ரோல் வாகன சைலன்சரில் கொட்டி தீ பிடித்தது. இதையடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் துங்காவியல் அப்துல் கலாம் அறக்கட்டளை மற்றும் கோவை கற்பகம் மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. பொது மருத்துவம், சர்க்கரை நோய், நீரிழிவு நோய், இருதய மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. முகாமில் சிலருக்கு உயர் மருத்துவ சிகிச்சை கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பயணிகள் பயனடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பூம்பாறை கிராமத்தில் கால்நடைகளுக்கு வனத்துறை சார்பாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. கால்நடைகளின் சுற்றுச்சூழல் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பரிசோதனை நடைபெற்றது. இதில் 100 மேற்பட்ட கால்நடைகளுக்கு இலவசமாக பரிசோதனை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வனசரகர் பழனிசாமி மற்றும் கால்நடை மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பள்ளி வாசல்கள் மின் விளக்குகள் அலங்காரத்துடன் ஜொலித்து வருகிறது. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ரமலான் பண்டிகை வரும் புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது. அதையொட்டி வந்தவாசியில் உள்ள பெரிய பள்ளிவாசல், மக்கா பள்ளிவாசல் உள்ளிட்ட 10 மேற்பட்ட பள்ளிவாசல்களில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.